السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه. بسم الله. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين قطب الأولياء افتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله أكبر. வான்மறை வகுத்தளித்து இவ்வையகம் செழிக்க வைத்த வல்லோன் அல்லாஹ்விற்கே வற்றா புகழ் அனைத்தும். இருள் சூழ்ந்த இவ்வையகத்தில் இஸ்லாமினும் அருளை சூழ வைத்த நற்குணத்தின் தாயகம் நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தினர்கள் மீதும் அவர்களது வாழ்வை தனது வாழ்வாக ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபர்கள் தாபியங்கள் இமாம்கள் இறைநேச செல்வர்கள் மற்றும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நிலவுக. இறையில்லமாம் காபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனமாம் ரோதா ஷரீஃபையும் கனவிலும் நினைவிலும் கண்டுகளித்து உண்டு உறவாடி ஆனந்தமாய் அளவளாவி மயில்கிற நல்ல நசீபனை அல்லாஹ் நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. ஆரோக்கியமான நற்வளத்தையும் நற்சுகத்தையும் அகிலத்தில் யாவருக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அன்பிற்கினிய ஜமாத்தினர்களே, புனிதம் நிறைந்த இந்த ஜாமியா வெள்ளி மேடையில் நாம் தேர்ந்து தெளிவடைகிற விஷயம், கடமையை நிறைவேற்றிய நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். கடமையை நிறைவேற்றி நாம் கையேந்துவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆற்ற வேண்டிய கடமையும் கடப்பாட்டையும் நாம் நிறைவேற்றி இந்த தருணத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்த காத்து கொண்டிருக்கிறோம். கையேந்த வேண்டும். அல்லாஹ் நம்முடைய நாட்டில் நல்லாட்சி மலர்வதற்கு இந்திய தேசத்தை தரணியிலே தலை நிமிர்ந்து தன்னிறைவோடு மேன்மையாக்கி முதன்மையாக்கி தர வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம், என்று நாம் கையேந்துவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்பொழுது நம் அண்டை மாநிலமான கேரளாவில் எலெக்ஷன் டே இன்று. இப்படி அன்பிற்கினியவர்களை, நாம் கடமையை நிறைவேற்றி கையேந்துவது என்பது ஹசரத் சையீதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்பித்து நமக்கு காண்பித்து தந்த பாடம். வான்மறையிலே அல்லாஹ் சொல்லித் தருகிற பாடம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். இறைவா, எங்களுக்கு நீ கடமையாக்கிய இபாதத்துகளை நாங்கள் சரிவர நிறைவேற்றி, இய்யாக நஅபுது உன்னையே நாங்கள் வணங்கி, வ இய்யாக நஸ்தயீன். சென்ற வாரம் இய்யாக நஅபுதுவில் நாம் இருந்தோம். இறைவா, உனக்காக வேண்டி இந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிறேன். எங்கள் ஜனநாயக கடமை, நீ எங்கள் நாட்டில் எங்களை வாழவும் வசிக்கவும் செய்தாய். நாங்கள் இந்த அரசுக்கு ஆற்ற வேண்டிய கடமையும் இந்த ஷரியத்தின் அடிப்படையில் நாங்கள் சாட்சி பகர்கிறோம் என்ற அடிப்படையிலும் நாம் சென்ற வாரம் இய்யாக நஅபுதுவின் அடையாளமாக நம்முடைய விரலிலே நாம் மையேந்தினோம். இப்பொழுது நாம் கையேந்துவோம் அல்லாஹ்விடத்தில், இய்யாக நஸ்தயீன். இறைவா, உன்னிடத்தில் நாங்கள் உதவியை தேடுகிறோம். சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை ரம்யமான முறையில் கட்டி எழுப்பி தன் தமையனோடு இணைந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ் ஆணை பிறப்பித்த அந்த கஅபா என்கிற கருப்பு கட்டிடத்தை எழில் பொங்கும் விதமாக
செம்மைப்படுத்தி சீர்படுத்தி செப்பனிட்டு அந்த வேலையை நிவர்த்தி செய்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னைக்கு அந்த சமயம் அலி இறைவா எங்களுக்கு இந்த கட்டிடத்தை நீ புனர் நிர்மாணமாக நீங்கள் வேலைப்பாடுகளோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்று எனக்கும் என் தமையனுக்கும் ஆணை பிறப்பித்தாய். நீ பிறப்பித்த ஆணையை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் இறைவா. இப்பொழுது நாங்கள் துவா வேண்டி நாம் உன்னிடத்தில் கையேந்துகிறோம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த நான்கு கரங்களும் அல்லாஹ்வை நோக்கி உயர்ந்தன. இன்றைக்கு லட்சோபல லட்ச கரங்கள் அந்த காபாவில் கையேந்துகிறது. அல்லாஹ் கபூல் செய்ததற்கு இதுதான் அடையாளம். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு இதுதான் அடையாளம். ஒரு செயலை அல்லாஹ்வுக்காக வேண்டி இஹ்லாஸான முறையில் மன தூய்மையோடு உள தூய்மையோடு நாம் நிறைவேற்றிய பின் நாம் ஆற்ற வேண்டிய கடமை என்ன? கையேந்துதல். அல்லாஹ்விடத்தில் இறைவா இதை ஒப்புக்கொள்வாயா? யாசகர் என்று ஒரு மனிதர் யாசிக்க வருகிறார். நாம் யாசகம் கொடுத்து விட்டு ஃபீ சபீலில்லா அல்லாஹ்வின் பாதையில் என்று அளவிற்கு ஒரு நூறோ ஐம்பதோ நாம் கொடுத்து விட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்து வருவோம். இறைவா இந்த மதரசாவுக்காக வேண்டி இந்த தேவைக்காக வேண்டி இந்த அடியாளை எனக்கு அனுப்பி வைத்தாய். என்னால் இயன்ற அளவுக்கு நூறோ ஐநூறோ நான் கொடுத்திருக்கிறேன். இதில் அவருக்கு பரக்கட் செய்வாயால் கையேந்துதல். ஒரு இபாதத்தை ஒரு நற்செயலை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் நாம் கையேந்துகிற பொழுது அடியானின் கரங்களை வெறுமனே அல்லாஹ் அனுப்புவதற்கு வைக்கப்படுகிறார். இதற்கு சாட்சி செய்தனா ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவர்களும் இணைந்து காபாவை கட்டி முடித்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள். இறைவா எங்களது கடமையை நாங்கள் உனக்காக வேண்டி நாம் நிறைவேற்றி விட்டோம். இப்பொழுது உன்னிடத்தில் கையேந்துகிறோம். அதே போலதான் நாம் சென்ற வாரம் இதே வெள்ளிக்கிழமை நாம் நம்முடைய இந்திய தேசம் ஜனநாயகத்தின் அடிப்படையில் செலுத்த வேண்டிய உரிமையை இஸ்லாம் ஷரியத் நமக்கு தந்திருக்கிற ஷஹாதத்தை நம்முடைய ஷஹாதத் கலிமாவான கலிமா விரலிலே நாம் ஏந்தி கொண்டோம். அதற்கு பிறகு நாம் கையேந்துகிறோம். இறைவா எங்களது நாட்டில் நல்லாட்சியை மலரச் செய்வாயா. சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு நாட்டின் மக்கள் நலம் பெறுவதற்கு நாங்கள் உன்னை இஹ்லாஸோடு வணங்குவதற்கு மிக முக்கியமான தருணம் இதுதான். இறைவா இந்திய தேசத்தில் உன்னை நாங்கள் இஹ்லாஸோடு வணங்க வேண்டும். எங்களுடைய வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்கள் பெண்களும் சிறுவர்களும் இஸ்லாமிய ஒத்த முகம்மதும் அசலமும் ஃபைசலும் தாடியோடு தொப்பியோடு தலப்பாவோடு இந்திய மண்ணில் நாங்கள் வாழவும் வசிக்கவும் செய்ய வேண்டும். அந்த கௌரவத்தை கண்ணியத்தை எங்களுக்கு தா என்று நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அல்லாஹ்வும் மாலிக்குல் முல்க் ரப்புல் ஆலமீனே சொல்கிறான், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கி கண்ணியப்படுத்துகிறான். தான் நாடியவர்களை ஆட்சி கட்டிலில் இருந்து விழச் செய்து அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தி சிறுமைப்படுத்துகிறார். அல்லாஹ் பியதிக்கல் ஹைர், அவன் கரத்தில் தான் அனைத்தும் இருக்கிறது. அல்லாஹ் ஏப்பால் நிமலில் முழுக்குள்யோ இன்றைய நாள் ஆட்சி அதிகாரம் யாருக்கு என்று அல்லாஹ் அரியாசனையில் இருந்து நாளை மனுஷரிலே கேட்கிறார். உலகத்தை ஆண்ட இந்த மண்ணை ஆண்ட அரசாண்ட அனைத்து மக்களும் இருப்பார்கள். மௌனமே அங்கு பதிலாக இருக்கும். அனைத்து மக்களும் மௌனியாக இருப்பார்கள். சிஎம்லேருந்து பிஎம்லேருந்து வார்டு கவுன்சிலர் வர எல்லாம் அமைதியாக இருக்கிற பொழுது இல்லாமில் வாகிதில் கஹார் அனைத்தும் அடக்கி ஆளுகிற ஆளுமை மிக்க ஆற்றல் மிக்க அல்லாஹ்வாகிய எனக்கே அனைத்து அதிகாரமும் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் வான்மறையிலே வசனமிடுகிறான். எனவே ஆட்சி கட்டிலில் யார் அமருவது, யார் வாழ்வது, யார் வீழ்வது என்று அல்லாஹ் அன்றைக்கே தீர்மானித்து விட்டார். எனவே நாம் செய்ய வேண்டிய கடமை அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செய்தார்கள். இந்த இரண்டு உமரில் ஒரு உமர் வந்தால் இஸ்லாம் நன்றாக இருக்கும் என்று பெருமானார் விரும்பினார்.
உமர் தான். ஹத்தாபுடைய மகனாக இருக்கிற இரண்டாவது ஹலீஃபா உமர் ரதியல்லா அவர்களும் உமர் தான். ஆனால் இரண்டு நபர்களுக்கும் பெருமானார் இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள். இறைவா, என்னால் முடிந்த அளவிற்கு என் கடமையை, என் சேவையை உனக்காக உன் அடியார்களிடத்தில் நான் சமர்ப்பித்து விட்டேன். அந்த இரண்டு முக்கியமான பிரமுகர்களிடம் தனிப்பட்ட ரீதியிலும் தாவத்து வழங்கின, கூட்டான ரீதியிலும் அவர்களுக்கு நான் தப்லீக் பண்ண, தாவத்து பண்ண, இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தேன். இந்த இரண்டு உமருக்கும் நான் தப்லீக் தாவத்து பண்ணிட்டேன். உனக்கு யார் விருப்பமானவர்களோ அவர்களை எனக்கு இந்த கலிமாவில் இணைகிற ஆற்றல் பக்குவம் உனக்கு தான் தெரியும் என்று கேட்ட பிறகு ஹத்தாபுடைய மகனை ரதியல்லாஹு தஆலா உமராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அபுஜகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்த நசீப, பெருமானார் கேட்ட துவா காமனான வேர்டு, காமன் வேர்டு, ஆனால் யாருக்கு என்பதை அல்லாஹ் தீர்மானிக்கிறார். அது ஹத்தாபுடைய மகனுக்கு ஷஹாதத்தை அல்லாஹ் கொடுத்தான். தாஹா என்ற சூராவின் மூலமாக பெருமானாரின் சாந்தம் தவழ்ந்த கரத்தை செய்தா உமர் ரதியல்லாஹு தஆலாவுடைய நெஞ்சிலே வைத்த பிறகு பெருமானாருடைய கையின் பரக்கத்தால் ஈமான் கடந்தது, உள்ளத்தில் ஊடுருவியது. எம்பெருமானார் ரசூலுல்லாஹ்வுடைய புனிதம் நிறைந்த கையின் பரக்கத். கையின் சொன்னதால நீங்க வேற எது நினைச்சிடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கரத்தின் பரக்கத்தினால் ஷஹாதத் கலிமா அங்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது. அந்த கரத்தின் பரக்கத்தினால் அங்கு கலிமா புகுந்தது, அங்கு ஷஹாதத் கலிமா புகுந்தது. உமரே, அல்லாஹ்வுடைய அந்த சட்டங்கள், அல்லாஹ்வுடைய ஷரியத்தில் நீங்கள் இணைவதற்கு எது தடையாக இருக்கிறது, இன்னும் தாமதமா என்று கேட்ட பொழுது அந்த கல்லெஞ்சம் கலிமாவை கேட்ட பிறகு கரைந்தது. உடனே பெருமானாரின் கரம் பிடித்து உமர் ரதியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை இணைந்தார்கள், ஏற்றார்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையை ஆற்றி முடித்த பின் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்கள், இறைவா இதை ஏற்றுக்கொள். இந்த இரண்டு உமரில் ஒரு உமரை தான், இந்த ஒரு சிச்சுவேஷன், இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். சென்ற வாரம் நாம் கடமையை நிறைவேற்றினோம், இனி மட்டுமல்ல இனி வரக்கூடிய நாட்களில் கையேந்துவோம். இறைவா, எங்கள் கடமையை உனக்காக வேண்டி நாங்கள் ஆற்றிவிட்டோம். எங்கள் மீது இறக்கப்பட்டு இறக்கப்படுகிற ஆட்சியாளர்களை எங்களுக்கு தான் என்று நாம் கேட்க தயாராகலாம். இன்ஷாலா தயாராகலாமா? இதுதான் நாம் கேட்க வேண்டியது. இன்னும் ரப்புல் ஆலமீன் வான்மறையிலே ஒரு பெண்ணை வைத்து நமக்கு அல்லாஹ் பாடம் புகட்டுகிறான். அந்த பெண் சாதாரணமான பெண்மணி அல்ல, நாளை மறுமையில் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக வாய்க்கிற அருமை பெருமையும் வாய்த்தவர்கள் நமக்கு அன்னையானவர்கள். அவர்கள்தான் கொடுங்கோல் மன்னன் ஆஸ் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா. அந்த ஃபிரௌனுடைய படைபட்டாளத்தின் அடக்குமுறைகள், ஃபிரௌனுடைய அந்த ஆணவ அதிகாரங்கள் அனைத்தையும் தாங்கி ஃபிரௌன் உட்பட அவனோடு இருந்த காட்டுப்பயிரெல்லாம் சேர்ந்து எல்லா விதமான அடக்குமுறைகள் எல்லாம் தாங்கி நெஞ்சுரத்தோடு எந்த வார்த்தைக்கும் மதிமயங்காமல் இந்த கரடு முரடான இந்த காட்டு பயிர்களுடைய அடக்குமுறைக்கு அடிபணியாமல் அல்லாஹுவை நினைத்து அடிபணிந்தார்கள். அந்த பெண்மணியினுடைய கல்பு அல்லாஹ்வுக்கு அடிபணியது, இந்த அரக்கர்களுக்கு அல்ல. அந்த பெண் சொன்னார்கள், நம்ம அம்மா ஆசியா அம்மா சொன்னாங்க, இறைவா இந்த ஃபிரௌனுடைய கொடுங்கோல் மக்களுடைய இந்த நிலைமையை விட்டு, இந்த கொடுங்கோல் பாதகர்களுடைய வஞ்சகர்களுடைய வஞ்சக எண்ணம், தீய எண்ணம், தீய சிந்தனை, இவைகளை விட்டு எல்லாம் என்னை காப்பாற்றி ரப்பிபினி இந்த கபைத்தம் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் எனக்காக வேண்டி ஒரு மாளிகையை எழுப்பும். எல்லா விதமான அடக்குமுறைகளுக்கும் ஆணவத்திற்கும் அதிகாரங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் அடிபணியாமல் ஒரு பெண் நெஞ்சுரத்தோடு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினார்.
குர்ஆன் ஷரீஃபில் வேறு எந்த ஒரு ஆயத்திலும் இதுபோல வசனம் கிடையாது, கிடையவே கிடையாது. ஒரு பெண் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி தன்னுடைய ஈமானிய உரத்தோடு, உரத்த குரலில் அல்லாஹ்வோடு கையேந்தி அல்லாஹ்வுடைய வார்த்தை அரிசி தட்டியது என்றால் அன்னை ஆசியாமா, பிரானுடைய மனைவி ஆசியாமாவுடைய வார்த்தை, அல்லாஹ்வுக்காக வேண்டி கடமையை ஆற்றினார்கள், கையேந்தினார்கள். இப்பொழுது அவர்களுக்காக வேண்டி சுவனத்து மாளிகை அவர்களை வரவேற்க காத்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஈமான்தாரிகளின் அடையாளம். மக்களே, சென்ற வாரம் நம் கடமையை நிறைவேற்றினோம். இனி வரக்கூடிய காலங்களில் நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோமேயானால் இந்திய மண் நாளை நம் வசப்படும், நம் பயப்படும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எல்லாருமே சொல்லுங்கள், டவுட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு முஃமினுடைய பலம் வாய்ந்த ஆயுதம் துவா, ஒரு முஃமினுடைய அசைக்க முடியாத ஆயுதம் துவா. அது ஒரு எந்த ஒரு வெப்பனுக்கும், எந்த ஒரு லான்சர், எந்த விதமான நியூக்ளியர் பாம்புக்கும் அது ஃபெயிலியர் ஆகும், டைரக்டா அல்லாஹ்வை சென்றடையும். எங்க பாம்ஸ் அல்லது நியூக்ளியர் வெப்பன்னா ஒரு கண்ட்ரியா, ஒரு 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 தேசத்தை நீங்க அட்டாக் பண்ணலாம், டார்கெட் பண்ணலாம், நார்த் சவுத் அப்படின்னு பண்ணி மிசில் வச்சு அடிச்சா போகுது, அல்லாஹ்வுடைய அனுசரணை போகுமா? எந்த வெப்பனுக்கும் அவ்வளவு போதறில்லை. ஆனா யா அல்லாஹ் என்று ஒரு முஃமின் கையேந்த கூடிய அந்த துவா, ஏழு வானங்களை கடந்து சித்ரத்துல் முந்தஹாவை கடந்து அல்லாஹ்வுடைய அரிசை தட்டுகிறது என்றால் அந்த துவாவிற்கு உங்களுடைய ஈமானும் என்னுடைய ஈமானும், இந்திய தேசத்தில் வாழ்கிற வசிக்கிற முஃமின்களுடைய ஈமானும் உறுதியாக இருக்கணும். உறுதியா இருக்குதா? எங்க ரமலான்ல இருந்து ஆணையே காணாம அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஈமான் இருக்குது. ரமலான்ல இருந்து ஒரு வாரம் கழித்ததற்கு பிறகு பள்ளியாசல் எல்லாம் வெறும் பாயாக இருக்கிறது, ஒரு பாயையும் காணோம். எல்லா எல்லா மக்களுடைய மனநிலை எப்படிதான், எல்லா அஜித்துமாருடைய மனநிலை எப்படிதான். வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா குரூப்ல போட்டு தள்ளுறாங்க அஜித்துமார்கள் எல்லாம். அப்ப ஒரு வாரம் தட்டுப்படலா இருந்துச்சு ஒரு மாசமா, அதுக்கப்புறம் அஜித்து மாதிரி மட்டும்தான் இருக்கோம், நாங்க மட்டும்தான் இருக்கோம். இன்னும் நிறைத்த தாடிகள், அதாவது வயோதிகர்கள், யாரும் தப்பா நினைக்காதீங்க, நரைமுடி என்பது கண்ணியம். ஒரு மாச காலமாக கரும் தாடிகள் இருந்தது, அதற்கு பிறகு நரை தாடிகள் தான் இருக்கிறது. ஏன்? அவங்களுடைய ஈமான், அந்த நரைத்த தாடிகளுக்கு, வெண்மையான தாடிகளுக்கு இருந்த அந்த வெண்மையான ஈமான் கருந்தாடிகளுக்கு, இளைஞர்களுக்கு ஏன் இல்லை? உண்மைதானே? நீங்களா யோசிச்சீங்க? அப்படி இருக்க போய் நான் வந்து ஓட்டு போட்டு அப்படின்னு ஸ்டேட்டஸ்லாம் போட்டுக்கிட்டு எப்பெல்லாம் பதிவு பண்ணி எனத்துக்கு முகநூல உங்களுடைய ஈமானை பதிவு பண்ணாதீர்கள், முசல்லாவில் பதிவு செய்யுங்கள். செஞ்சமா இல்லையே? யோசிச்சு பாருங்க. சஹர்ல வச்சு சுபு தொழுதோம், ஆனா இன்னைக்கு சுபு யாரு தொழுதா? கருந்தாடிகள். நீங்களே உங்களுக்குள்ளாகவே கேள்வி கேட்டு பதில் சொல்லிக் கொள்ளுங்கள், யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய ஈமான் இப்படிதானங்க இருக்குது. ரமலான் பிறகு கண்ட பிறகு, ஷப்பான் பிறையில் நம்முடைய ஈமான் தேய்வதற்கு காரணம் என்ன? வளர்பிறையில் வளர்ந்த ஈமான் தேய்பிறையில் தேய்கிறதே. இப்படி இருந்தால் நம்முடைய நிலைமைகள் என்னவாகும்? நம்முடைய வழிபாட்டு தலங்கள், நம்முடைய இந்திய உரிமைகள், அல்லாஹ்வின் கட்டளையை நாம் மாறு செய்கிற பொழுது, ரப்புல் ஆலமீனுக்கு நாம் அடிபணிய மறுக்கிற பொழுது நம்மை ஆளுகிற ஆளுமைகள் எப்படி வாய்க்கும் என்பதை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் அந்த ஈமான் வேண்டும். அப்ப பாருங்க, ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை 6666 ஆயத்தில் அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு பிறகு யாரும் முன்னாலையும் சொல்லல, பின்னாலையும் சொல்லல. ஃபிரௌனுக்கு அடிபணியாமல், அவனுடைய ஆளுமைக்கு தலை வணங்காமல், ரப்பே உன்னை மட்டும்தான் தலை வணங்கினேன், ஐயாக்கள் அற்புது உன்னையே நான் வணங்கினேன், உன்னிடத்தில் உதவியே தேடினேன். அந்த நிலைமையில் இருந்த ஆசியா அம்மாவை அல்லாஹ் சுவனத்து தாரகையாக ஏன் நாளை மறுமையில் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு
அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கரம் பிடிக்கிற மனைவியாக வாழ்க்கை துணைவியாக மறுமையிலும் உங்களுக்கு சொர்க்கத்தில் இணைத்து வைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்றால் அன்பிற்குரியவர்களே, அவர்களது ஈமானின் உறுதி எங்கு? நம்முடைய ஆமீனா, நம்முடைய ஃபாத்திமாவுடைய ஈமான் எங்கு? அவர்களுடைய ஈமான் அரசியல் நின்றது, நம்முடைய ஆமீனா ஃபாத்திமாவுடைய ஈமான் சீரியஸா இருக்குது. அன்றைக்கு இருக்கக்கூடிய சஹாபாக்களுடைய ஈமான் போர்க்களத்திலே போராடி வீழ வேண்டும் அல்லது வாழ வேண்டும் என்ற அல்லாஹுக்காக இருந்தது. நம்முடைய ஆண்களுடைய ஈமான் இன்னைக்கு T20 இருக்குது. இன்னைக்கு எந்த மேட்ச் யார் அடிக்கிறா அப்படின்னு, நாளைக்கு யாரு எது என்ன ஸ்கோர் பண்றா, அவன் சிக்ஸர் அடிச்சானா இவன் செஞ்சுரி அடிச்சானா, ரொம்ப முக்கியம். அப்படின்னா நம்முடைய தொழுகை மகரிபிஷா முடிஞ்சு போச்சு. யோசிச்சிங்க, இந்த T20 எத்தனை மகரிபிஷா எத்தனை மக்களுக்கு மிஸ் ஆயிருக்குங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படின்னா நம்முடைய ஈமான் இப்படிதான் இருக்குது, உண்டா இல்லையா? எல்லாத்தையும் சொல்லல, அஜரத் சாயந்தி மணிக்கு எல்லாத்தையும் பேசாதீங்கன்னு சொல்றேன், நினைக்காதியா? அதுல அடிக்ட் ஆனவங்கள மட்டும் சொல்றேன். நம்ம வீட்டு பெண்களை சீரியல்லே சீரியஸா இருக்குன்னு சொல்றோம், ஆனா நம்முடைய ஆண்கள் T20 சீரியஸா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஈமான் இப்படி குன்றி போய் குறுகி போய் இருக்கிற பொழுது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைப்பான் என்பதை சற்றே யோசியுங்கள் மக்கள். அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா கபூலாக வேண்டும் என்றால் நாமும் கபூலியத்தான இடத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ரிசல்ட் அலோன்ஸ்மெண்ட் வர்ற வர வந்த பிறகும் நாம் செய்ய வேண்டியது என்ன? என் கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன், இறைவா இனி முழுக்க முழுக்க உன்னோடு உன்னுடைய இறையிலத்தோடு இபாதத்தோடு இணைந்து உன்னிடத்தில் நாம் கையேந்துகிறோம் ரப்பே என்று நாம் ஈமானுடைய உறுதியோடு அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோமையானால் அந்த மண்ணை அல்லாஹ் வசப்படுத்தி தருகிறான். இது ஒன்னொன்னு இந்த வேர்டு யாரு எனக்காண்டி சொர்க்கத்தில் மாளிகை எழுப்பு அப்படின்னு. அதே மாதிரி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்த அவருடைய 63 ஆண்டு காலத்தில் துஆ செய்த ஒரே ஆயத்து மதீனாவில் கேட்ட ஒரே துஆ இதுதான். ரப்பி அஹ்ரஜினி முஹர்ரஸதுக்கும் அஹ்ரஜினி முஹர்ரஸதுக்கும் வஜ்அல்லி மில்லதுன்க சுல்தான நசீரா. நாம் இன்னைக்கும் ஒரு இடத்திலிருந்து பயணப்படுகிற பொழுது நாம் பயண துவா ஓதி முடித்ததற்கு பிறகு அல்லது சென்றடையக்கூடிய அந்த ஊரில் இறங்கிய பிறகு நாம் கேட்கக்கூடிய துவா இதுதான், இறைவா கண்ணியமான முறையில் இந்த மண்ணை என்ன எனக்கு இறக்கியிருக்கிறாய், மஜாலினி மில்லதுன்க சுல்தான நசீரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட மதீனாவில் கேட்ட துவா இதுதான், வேறு எங்கேயும் பெருமானார் கேட்கவில்லை. ஹிஜ்ரத் என்ற கடமை வந்த பிறகு ஒரே வார்த்தை, நீங்கள் மக்கத்து மண் பிறந்த மண்ணை விட்டு துறந்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் ஆணை வந்த பிற்பாடு வந்த பிறகு மதீனாவை நோக்கி சஹாபாக்களின் கூட்டம் செல்கிறது. முன்பதாக பெருமானார் அனுப்பி வைத்திருந்தார்கள், அதற்கு பிறகு உற்ற தோழர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அவர்களோடு வருகிற வேளையில் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் என்ற கடமையை நிறைவேற்றினார்கள். எப்படி நாம் எலெக்ஷன் என்ற கடமையை நிறைவேற்றி முடிந்ததற்கு பிறகு அதற்கு பிறகு அந்த மண்ணில் வந்து கையேந்தினார்கள், இறைவா இந்த மண்ணை எனக்கு வசப்படுத்தித்தார். அந்த துவாவை நாம் ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். வஜ்அல்லி மில்லதுன்க சுல்தான நசீரா, எங்களுக்கென ஒரு சுல்தானை, எங்களுக்கென ஒரு ஆளுமையை, எங்களுக்கென ஒரு ஒரு கவர்மெண்டை, எங்களை நிர்வகிக்கிற ஒரு அழகிய நிர்வாக திறனை அனைத்து விஷயத்துக்கும் சொல்லலாம். என்ற வார்த்தையை எம்பெருமானார் ரசூலுல்லாஹ் இந்த தருணத்தில் தவிர வேறு எந்த இடத்திலும் பெருமானார் பயன்படுத்தவில்லை 63 ஆண்டு காலத்தில். யோசியுங்கள், கேட்ட ஒரு துவாவிற்கு அல்லாஹ் மதீனாவை அல்லாஹ் வசப்படுத்தி தந்தானா இல்லையா? அதுபோல நாம் வாழக்கூடிய இந்த மண்ணை இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக அல்லாஹ் வசப்படுத்தி தருவானாக. எம்பெருமானார் கேட்ட துவானுடைய வீரியம் எவ்வளவு பாரு. இப்படி ஒவ்வொன்றாக நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
தங்கள் இனத்திற்காக வேண்டிய போராடிய போராளியவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் வெறும் நபின்னு மட்டும் பார்க்காதீங்க, வெறும் ரசூல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில மாத்திரம் அவர்களை யோசிக்காதீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் இனத்திற்காக வேண்டி, இன விடுதலைக்காக வேண்டி போராடி வெற்றி களத்தை தன் மக்களுக்கு வசப்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய போராளி. சொல்லுவாங்க திருப்பின மக்களுக்காக 30 வருஷம் சிறைவாசம் அனுபவித்தார் நெல்சன் மண்டேலா, மக்களுக்காக போராடிய போராளிங்க அண்ணன் சேக்குவாரா, ஃபெடல் கால்ஸ்டோ, இவங்களெல்லாம் அந்த மக்களுக்காக போராடினவங்களும் இன்னைக்கு வரலாறு சொல்லும். ஆனா குர்ஆன் ஒரு போராளியை பதிவு செய்கிறது, தன் இன விடுதலைக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிப்பு உணர்வோடு வாழ்ந்த வெற்றி வாகை சூடிய மிகப்பெரிய போராளி மூசா அலைஹிஸ்ஸலாம். நம்ம பிள்ளைகள் நெல்சன் மண்டேலா, ஃபெடல் காஸ்ட்ரோ வரலாறு படிக்கிறாங்க, இங்க வாங்க குர்ஆன்ல மிகப்பெரிய போராளி வரலாறு நல்லா சொல்றான். குர்ஆனில் எந்த பக்கத்தில் எந்த பகுதியிலும் எடுத்து பார்த்தா மூசா அப்படின்னு இருக்கும். மிகப்பெரிய போராளி, தன் மக்களுக்காக போராடினார்கள், தன் மக்களின் தன்மானத்திற்காக, தன் மான தன் விடுதலைக்காக, தன் மக்களின் உரிமைக்காக வேண்டி களப்பணியாற்றினார்கள். களத்தில் நின்று ஃபிரௌன் என்ற ஒரு கொடுங்கோல் மன்னனிடத்தில் போராடினார்கள், ஹாமான் என்ற மன்னனிடத்தில் போராடினார்கள், காரூன் என்ற மன்னனிடத்தில் போராடினார்கள். இப்படி மும்முனை தாக்குதல் எப்படி பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு பெரிய ஒரு போராளியா இருப்பாங்க. மும்முனை தாக்குதல், ஃபிரௌன் ஹாமான் காரூன் முப்படையும் சந்தித்தார்கள். தரைப்படை வான்படை விமானப்படைங்கிற மாதிரி மூணு படையும் தாங்கி நின்றார்கள். யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனால்தான் அல்லாஹ் 100க்கு மேல மூசா மூசா மூசான்னு குர்ஆன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அப்படி எல்லா மக்களையும் மக்களுக்காக வேண்டி இன விடுதலையை வாங்கி கொடுத்த வழங்கி கொடுத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த தியாகத்தை தியாக உணர்வோடு அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய ஈமான் மாத்திரமல்ல தன் சார்ந்த மக்களின் ஈமானையும் சமர்ப்பித்தார். அந்த லைன் நதியில போங்கன்னு சொன்னோட அந்த மக்கள் எல்லாம் மூசா நபி என்ற ஒரு தலைமையின் கீழாக சென்றது. ஆனா நீங்க போங்க வழிவிடும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டது அந்த சமூகம், அதனால் வெற்றி அடைந்தது. நம் சமூகம் ஒரே தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும், வெற்றி நிச்சயம் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு நமக்கு சான்று போகிறதா இல்லையா? யாரும் கேட்கல, மூசாவே எப்படி நம்ம போறது, தண்ணி இருக்குதுங்க எப்படிங்க போகணும், போயிட்டா மூழ்கிடுவோமே, ஒரு படகு கூட இல்லையா, ஒரு சின்ன ஒரு 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 வள்ளம் கூட போட்டு மீன்பிடி போட்டு கூட இல்லையன்னு அந்த அந்த கூட்டம் அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணல. நல்ல விளங்கணும், நாம இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணியே ஆரோக்கியத்தை இழந்துட்டோம். ஒரு தலைமையின் கீழ் கட்டுப்பட்டது அந்த சமூகம். செல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வழிவிடுவான் என்று ஒற்றை வார்த்தை சொன்ன பிறகு அந்த சமூகம் சென்றது. செல்லும் பொழுது இயற்கை உங்களுக்கு வசப்படும், இறைவனிடத்தில் நீங்கள் சரணாகதி அடைந்தால் இயற்கை உங்களுக்கு வசப்படும். அந்த கடல் நைல் இரண்டாக பிளந்து வெளியிட்டது, ஃபிரௌன் கூட்டத்தையும் உள்ளழைத்து மூழ்கடித்தது என்று வரலாறு எல்லாம் தெரியும். ஆனால் நடைமுறைப்படுத்துவது யாரு? நாம தானே. இந்த வரலாறுலாம் நமக்கு அஜர்த்துமாரை விட அதிகமாக நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வருவது யார்? ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடியுங்கள் என்று பெரும் பெரும் தலைவர்கள் பீரங்கி போல் மேடையில் முழக்கமிட்டு கீழே இறங்கி வந்தால் நம்மளுக்கு என்ன சீட்டு கிடைக்குது, எத்தனை சீட்டு கிடைக்குதுன்னு பேசுகிற தலைமை அல்ல. நான் நான் என்று வாழக்கூடிய தலைமை அல்ல, நாம் நம் மக்கள் என்று வாழ்ந்த தலைமை. அந்த ஒற்றுமை நம் சமுதாயத்தில் அல்லாஹ் வளர செய்வானாக. இனி வரக்கூடிய காலங்களில் நாம் கையேந்துவது இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இறைவா, சென்ற ஜும்மாவில் என்னுடைய கடமையை நிறைவேற்றினேன், இந்த ஜும்மாவில் கையேந்தி உன்னிடத்தில் கதறுகிறேன். எங்களுக்கு நல்லாட்சி தான்.
நல்லாட்சி மலர வேண்டும் என்பது இந்திய தேசத்தின் மக்களுடைய கனவு மாத்திரமல்ல, அகில மக்களின் கனவும் கூட. நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியில் இருந்த இந்திய தேசம் இன்றைக்கு வீழ்ச்சியை நோக்கி வந்துட்டு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலைமையில், ஐயோ ஒரு அந்நிய பெண் எப்படிங்க வீசா எடுத்து நம்ம நாட்டுக்கு வர்றா, வர முடியும், எப்படி வர முடியும்? தாலிபான் கூட அந்த பெண்ணை நல்லபடியா கருப்புழுக்கத்தோடு விட்டான். ஆனா அந்த கொடூரங்களோ சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும், ஜஸ்டிஸ் பெர்னான்சா அப்படின்னு நம்ம சொல்லி பெர்னான்சான்னு சொல்லிக்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு பெண் ஒரு டூரிஸ்டாக வர்றாங்க. அந்த கற்புக்கு உத்தரவாதம் இல்லை, வழிபாட்டு தலங்களுக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த நிலைமையில் நாம் வாழுகிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு கால் நாம் நினைக்காத ஒரு ஆட்சி மலர்மையானால் நௌதுவில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் செய்வது கையேந்துவது அல்லாஹ் விடத்தில், நாம் கதறுவது அல்லாஹ் விடத்தில். இறைவா, நல்லாட்சியை மக்கள் விரும்பக்கூடிய, மக்கள் தலையிலிருந்து தன்னிறைவோடு வாழுகிற இஸ்லாமிய மக்களுக்கு மாத்திரம் இல்லை இந்த மேடை, இந்த பயன் இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம்னு சொல்லல, அனைத்து மக்களுக்கும். இந்திய தேசம் என்பது சமத்துவம், சமூக சகோதரத்துவம் என்ற ஒருமைப்பாடு, வேற்றுமையில் ஒற்றுமையாக அந்த ஒரு டிக்னிட்டியோடு, அந்த ஒரு அடையாளத்தை யார் அழிக்க நினைத்தாலும் இறைவா நீ அழித்து விடு. அல்லது நாங்கள் எங்கள் பலகீனப்பட்ட ஈமானின் காரணமாக எங்களுக்கு ஒரு கால் நவுது பில்லா நாங்கள் விரும்பாத ஒன்று வந்துவிட்டால் அந்த மக்களை இஸ்லாத்தில் இணைத்து விடு. இதுதான் நாம செய்ய வேண்டியதுவா? புரியுதா? புரியுதா? உங்களுக்கு ரெண்டு ஆயுதத்தை உங்களுக்கு தருகிறேன். ஒன்று, நாங்கள் விரும்பக்கூடிய, நாங்கள் மாத்திரமல்ல அகிலமே விரும்புகிற நல்லாட்சி இறைவாத்தா? இல்லையெனில் அந்த மக்களை எப்படி ஃபிரௌனையும் எப்படி சல்லல்லாஹிஸ்ரம் இரண்டு உமரில் ஒரு உமரை இஸ்லாத்தில் தந்துவிடு என்றார்களே, அந்த மக்களின் மனநிலையை மாற்று என்ற ஒரு துவாவோடு இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்வோடு நாம் இணைந்திருப்போம். வல்லோன் அல்லாஹ் நமக்கு வருங்காலங்களில் வெற்றி வாகை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. கடமையை நிறைவேற்றி கையேந்துவோம் அல்லாஹ்விடத்தில். நமக்கு என்றென்றைக்கும் சாதகமாக வாய்த்து தரக்கூடிய நல்ல நசீபை துவா செய்வோம். அன்றைக்கு அலி சகோதரர்களான முகமது அலி ஷவுகத் அலி கேட்ட துவாவை நாமும் கேட்போம். இறைவா, ஆங்கிலவனுடைய ஏகாதிபத்தியத்திலிருந்து எங்கள் தேசத்திற்கு விடுதலை தா, விடுதலை பெற்ற இந்தியாவிலே இஸ்லாத்திற்கு வாழ்வை தா என்று அலி சகோதரர்கள் கேட்ட துவாவை அல்லாஹ்விடத்தில் அடிபணிந்து நாம் கேட்போம். ரமலானில் இருந்த ஈமானின் உறுதி அடுத்த ரமலானில் நமக்கு தொடராக வேண்டும். அந்த ஈமானின் உறுதியோடு கேட்போம். வல்லோன் அல்லாஹ் நமக்கும் நம் அண்டை மாநிலமான இனும் நடக்கவிருக்கிற எல்லா தேர்தல் களத்திலும் இந்திய தேசத்திற்கு சாதகமாக நல்லாட்சி அல்லாஹ் வளரச் செய்வானாக. எதை கேட்டோமோ அதன்படி பேசி எனக்கும் கேட்டவங்களுக்கும் நடைமுறைப்படுத்துகிற நல்ல நசீபனை அல்லாஹ் தருவானாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம் சுன்னத்துல்லாஹ்.